எதுவும் சொன்னாங்களா காப்பி இரட்டை பிரிவுகள் ட்வின்ஸ் சொன்னாங்களா அப்படின்னு நிறைய பேர் ரெண்டு கரும் எதுவும் சொன்னாங்களாக்கா பேர் கேட்டீங்க எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றதுனே தெரியல ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம சேனலில் புதுசாக இருந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம 10 lakhs சப்ஸ்கிரைபர் அண்ட் அம்மு குட்டிஸ் மெயினாக வந்து அம்மு குட்டிஸை வந்து நம்மளுடைய ரீச் பண்ண போகிறோம் அம்மு குட்டிஸை வந்து நம்ம சொந்தக்காரன் ஆகியாச்சு அம்மு குட்டிஸே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீக்கிரமாக அந்த குறையும் ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக அது சொல்லுவீங்க இங்கிலீஷில் பண்ணி கொடுத்துருங்க அதுவே போதும் அது இருந்தால் நல்லா இருக்கும் என்ன வீடியோ பண்ண போறீங்கன்னா இவ்வளவு மேக்கப்போட வந்து உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கலாம் நிறைய ரொம்ப வீடியோ வந்து மேக்கப்பே இல்லாம சோகத்தில் மூழ்கி அந்த அப்படியே கண்டினியூஸா வீடியோ பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இப்ப வந்து கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோ மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் நீங்க கேட்டுக்கிட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு இந்த வீடியோல ஆன்சர் பண்ண போறோம் நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோ உங்ககிட்ட கேட்கறேன் ஏதாச்சும் ஏதாச்சும் விடுபட்ட க்வெஸ்சன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க அதுக்கான ஆன்சரையும் நாங்க பண்றோம் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள என்னதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நைட் எல்லாரும் சாப்பிட்டு எனக்கு இட்லி சாப்பிட்டுன்னு நினைக்கிறேன் இட்லி சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுத்துட்டோம் நைட்டு நைட்டு 9 மணி வரையே நான் வந்து அருள்கிட்டலாம் பேசிட்டு தான் இருந்தேன் ஏதோ ஒரு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தோம் பேசிட்டு அதுக்கு ஃபோன் வச்சு நார்மலாக ஒரு 12:30 தானே 12:30 இருக்கும் கிட்டத்தட்ட 12:30 போல தான் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு ராமன் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்தா தண்ணி தவிக்கிது வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன் நார்மலாக அப்போல்லாம் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இது கூட ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்க அது இல்லை அப்புறம் நான் தண்ணியெலாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் திருப்பி போயிட்டு வந்து திருப்பி உட்காந்துருக்கேன் அப்போயும் எனக்கு எதுவும் ஸ்டொமக் பெயின்ற மாதிரி இருக்குது ஆனால் பீரியட்ஸ் பெயின்ன்றது எனக்கு அத்தியமாக தெரியல அப்போ அந்த மாதிரி இல்லை வலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடி வயிற்றுல வந்து அடிவயிறு இப்படி இருக்குன்னா யாரோ அதை புஷ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி கடுக்குன்னு சொல்லுவாங்களே கடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு வலியா இருந்துச்சு ஏன்னா அது இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி படுப்போம் அதான் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் தண்ணி வார்ம் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிட்டு பச்சை தண்ணியும் குடிச்சிட்டு படுத்துட்டேன் படுத்ததுக்கு அப்புறம் திருப்பி வயிறு வலிக்குது பசிக்கிறனால வயிற்று வலிக்குதோ நம்ம அவ்வளவா சாப்பிடாம இருந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 1:30 இருந்துச்சு அதுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி எழுந்திரிச்சு பிஸ்கட் எடுத்துட்டு வராமா அப்படின்னு சொல்லி பிஸ்கட் இருந்துச்சு அதை தொட்டு சாப்பிட்டு தண்ணியில் தொட்டு சாப்பிட்டேன் டீ அப்போ டீ போட முடியாதுன்றதுக்காண்டி தண்ணியில் தொட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் அப்போதான் எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ஆகிற ஒரு அந்த உணர்வுன்னு சொல்லுவாங்களா அந்த இது வருது அப்போதான் எனக்கே ரியலைஸ் பண்ணுறேன் ஐயோ வந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போனால் பீரியட்ஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு ஆனால் ரொம்ப எனக்கு பெயின் வயிற்று வலிக்குது அப்படி இப்படின்லாம் எனக்கு எதுவுமே பண்ணாலும் நார்மலாக ஒரு வயிற்று வலி வந்துச்சு பீரியட்ஸ் ஆச்சு அதனால எந்த விதமான எஃபெக்டும் எனக்கு ஆகலை இது வந்து ஏன்னா 1 month ஒரு 10 நாள் தானே எக்ஸ்ட்ரா தள்ளி போயிருக்கு அதனால பெரிய எஃபெக்டாக எனக்கு எதுவுமே தெரியலை இதுக்கு மேபி நான் கூட ஏதாச்சும் காரணமாக இருக்கலாம் ஏதாச்சும் நான் ஏதாச்சும் நடந்தனே அது நானும் நடக்கலை விளையாடலை எந்த விதமான ட்ராவலுமே நான் பண்ணலை பண்ணியிருந்தோம்னா நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம் ஏற்காடு போயிருந்தோம் அப்போ தான் அந்த ட்ராவல் தான் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு நான் அதை விட்டு மறந்துட்டேன் அதனாலதான் கூலிங் ஐஸ் சாப்பிட்டு எனக்கு கூல் ஆகிறாரு சார் ஒரு மாதிரியா போகுது அந்த இதை பத்தி பேசும்போது அதனால ஐஸ் சாப்பிடுறேன் இந்த லூஸ் அதை போய் கண்டென்டா ரெடி பண்ணுது இது அதே இப்படி எடுக்கவே அது இல்ல இல்ல இதை பார்த்தா என்ன இப்படி பாக்குறேன் இப்படி பார்த்தா என்ன இருக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் சீரியஸான மேட்டர் அது நான் எனக்கு உள்ள நான் எனக்கு மனசா நீ வார்த்தையால சொல்றடி கஷ்டப்பட்டது நான்டி நீ வேற அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் உடனே பிரிச்சாவும்
இருக்காது. நேராக ஜிஹெச்சுக்கே போயிட்டோம். போயிட்டு பார்த்து நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னா நாங்கள் கேட்கல. அவங்க எனக்கு தெரியாது, நம்ம சொன்னதானே தெரியும். ஆமாம் கன்சீவாக இருந்தேன், பட் ஒரு 10 டேஸ் தள்ளி போயிருந்துச்சு அப்படின்னு கார்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். அப்போ அவங்ககிட்ட காமிச்சும் அப்பயே வந்து ஸ்கேன்லாம் போட்டு எல்லாமே ஆனால் பரவாயில்ல. ஜிஹெச்சில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து எல்லாமே பண்றாங்க. அப்போ வந்து அதுக்கடுத்து நாங்கள் உள்ளே போனோம், பார்த்தாங்க இல்லை சிஸ்டர் அது வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு, கரு வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ராமே ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி நான் என் மனசு ஃபுல்லாமே கல்லாக்கிக்கிட்டேன்னு சொல்லலாம். ரொம்ப நான் அழுகலை, வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் தான் நான் அழுகவே செஞ்சேன். அப்போ நான் அழுகவே இல்லை, சரி விடு என்ன என்ன பண்ணுறது அப்படி இவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி நர்ஸு இருந்தாலும் நிறைய பேர் நம்ம ஃபேன்ஸ் வேறு இருந்தாங்க. இங்கே வேலை பார்க்குற நிறைய பேர் நம்ம ஃபேன்ஸ், விடுங்க தம்பி விடுங்க விடுங்க, நைட் நேரம் தான் ஆனால் இருந்தாலும் நம்மளோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணாங்க. விடுங்க தம்பி பார்த்துக்கலாம், இதெல்லாம் ஒரு இதாக 5-6 மாதம் குழந்தை பிறந்து இறந்து போயிருக்கு. குழந்தை பிறந்த 5-6 மாதத்துலலாம் நாங்கள் எடுத்திருக்கோம் குழந்தைங்களை வெளியே, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை, நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு கரு நிற்கலன்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது கடவுள் கொடுக்குற வரம் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நிறைய பேர் உங்களோட கண்ணீரியாக இருக்கலாம், நீங்கள் இதெல்லாம் வீடியோ போட வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அது எனக்கு வந்து அதுக்கடுத்தனால தான் நான் யோசிச்சு பார்த்து அழுதேன். வீடியோவை பார்த்து முக்காவாசி நான் அழுதது வந்து இந்த 2 கோடு வரும்போது ராமே ரியாக்ட் பண்ணார்ல ஃபேஸ் கட்டில், அதை பார்த்து தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது. அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடலாமான்னு கூட நான் யோசித்தேன். எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றதுனே தெரியல. கரு வந்து இன்னும் அதுல வந்து ஒரு கரு இருந்து 2 கரு சொல்லல, கரு கொஞ்சம் வளர்ந்தாதான் 2 மந்த்துக்கு மேல வந்து 2 கருவான்றதே தெரியுமா. ஃபர்ஸ்ட் ஒரு கருவில் இருந்து இப்படி பிரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எனக்கு அந்த அப்போ தான் வந்து ஒரு வளர்ந்துச்சு, ஆனால் அது ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இல்லாததுனால நார்மலாகவே பீரியட்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு கருவா 2 கருவான்றது வந்து தெரியாது, அப்போ தெரியல. மேபி நான் கன்ஃபார்மாக இருந்து இப்போ வரை இருந்தேன்னா 1 மந்த் கழிச்சு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போ இல்லைல்ல. அதனால அப்போ தெரியல, அவங்களும் என்கிட்ட சொல்லலை, நானும் அதை பற்றி எதுவுமே கேட்கல. நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஆன்சர்னு சொல்லிட்டேன். கடன் வாங்கல எல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும் பணம் வாங்கி பண்ணிக்கிறீங்க, ஏன்னா அதை கட்டணும். ஏன்னா ரூப்புக்கு மட்டும் எனக்கு அமௌண்ட் பெருசாக தேவைப்படுது, அவ்வளோ அமௌண்ட் நமக்கு வரல சம்பளம். நகையெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம், வேறு வழி இல்லை நமக்கு. நிறைய பேர் வைக்காதே நகையெல்லாம் ஏன் வைக்கிறீங்க ப்ளீஸ். அப்புறம் தாலி செயின் பிராங்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க மேடம் வந்து கம்பல்சரி இது பிடிங்க
கடன் இல்லாம எந்த மனிதன் இல்ல, எல்லா மனிதனும் கடன் இருக்கும், அதுக்காக சொல்லல. நானும் கடன்ல இருக்கேன், என்னுடைய கார் வந்து லோன்ல தான் இருக்கு, அதுவும் கட்டுறதுன்றது மேடம் பெருசா வேணும் பெருசா வேணும் பெருசா வேணும். இப்ப பாத்திரமே ரூமுக்குள்ள இல்லாம ரூமுக்கு வெளியில வந்துருச்சு. அப்ப பாத்துங்க, அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, வீடை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி. அதை நாங்க இப்ப ரியலைஸ் பண்றோம், சம வீடை வாங்கிருக்கலாமோடா அப்படின்ற தாட் எல்லாம் எங்களுக்கு ஓடுது. தொட்டாலும் காசு வேணுங்கிறாங்க. அப்புறம் நாங்க பார்த்தோம், அப்புறம் சிட்டிக்குள்ளா வீடு கட்டினா இவ்வளவு காசு வரும், சிட்டிக்குள்ள இடம் வாங்குறதே எம்டியான கிரவுண்ட்ல வீடு, எம்டி இல்ல 10 வீடு இருந்தாலும் எம்டியான ஏரியால இருந்து லாரி வர்றதுக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியா இருந்து வீடு கட்டுறதுக்கு இம்புட்டு காசா இருந்ததுன்னா, ஒரு சிட்டி மெயின் ரோட்ல ஒரு பைபாஸ்ல வீடு கட்டுறவங்க என்ன சொல்றது, தலையிலேயே அடிப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செண்டு 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. ஒரு செண்டு 10 லட்சம் ரூபாய், நாங்க வந்து செண்டே வந்து பாத்தீங்கன்னா இது ஊர் சைடு பாத்தீங்கன்னா புலி கணக்கா அந்த மாதிரிலாம் இடத்தெல்லாம் பார்த்து பயமா இருக்கு எங்களுக்கு. வீடு கட்டுறதுக்கே பயந்தோம். இப்ப கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மூச்சு திணறது. ஒவ்வொரு காசும் போக 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 இப்ப வந்து ஒரு 2 நாள்ல 1 லட்சம் ரூபாய் கழியாயிருச்சு. அந்த மாதிரிதான் தண்ணி மாதிரி செலவாகுது. அதனால வீடு கட்டுறது காசு நிறைய பல்கா வச்சுக்கிட்டு வீட்டுல இறக்குங்க. அதுக்கு முன்னாடி காசு இல்ல, நம்ம கடன் வாங்கி வாங்கி மெதுவா பண்ணுவோம், ஒண்ணுன்னா பண்ணுவோம் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் செய்ய முடியவே முடியாது. வீடு கட்டணும் டிப்ஸ் கேட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆன்சர் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க, அக்கா நாங்களும் வீடு கட்டுறவங்க ஏதாச்சும் கட்டுங்க, தரலாம கட்டுங்க, பணம் கையில வச்சுக்கோங்க, கட்டுங்க. 20 லட்சம் ஆச்சு கையில வச்சுக்கோங்க. மேக்சிமம் ஒரு 5 செண்ட் 5.5 செண்ட்ல வீடு கட்ட போறீங்கன்னா 20 லட்சம் கையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணீங்க, மரம் மரம்னு ஏறிடும். இதை நான் போட்டு போட்டுதான் கட்ட போறேன்னா போட்டே கலந்துரும். நாங்க இப்படிதான் 1 மாசம் போட்டோம், 2 மாசம் கிடந்துச்சு. அந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காசு மேக்சிமம் சின்ன வீடா கட்ட போறீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு ஆள் வேலையை முடிக்கிற மாதிரி காசு வச்சுக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு மெதுமெதுவா கட்டுங்க. இன்னும் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு நான் சொல்ற டிப்ஸ் என்னன்னா, வீடே வாங்கிருங்க. கட்டுறதுக்கு முடியவே முடியாது, ஏன்னா சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு செண்டே பாத்தீங்கன்னா 7 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சில சில ஊர்ல சில சில பொருட்கள் வந்து அதிகமான விலைப்பா, மண் அதிகமா இருக்கும், கல் அது போர் அதை விட அதிகமா இருக்கும். அதனால அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரியே நீங்க வீடு வாங்குறதோ கட்டுறதோ முடிவு பண்ணிக்கோங்க. இது நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸா சொல்றேன், ஏத்துக்கிறது ஏத்துக்கோங்க, இல்லைன்னா அது வந்து அப்படி ஸ்கிப் பண்ணிடுங்க. வேற ஒன்றும் இல்ல, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நீங்க வீடை தான் பாப்பீங்க. நான் பையன் என்ன எவ்வளவு வேலை முடிச்சு வச்சிருக்கோம், என்னென்ன பண்ணிருக்கோம்னு கண்டிப்பா போடுறேன். அந்த அப்டேட் வெயிட் பண்ணி பாருங்க. பாய் ராம்யோகா மையம். சும்மா ஃபன் பண்ணேன். அப்படி கேட்டா ஓகே அம்மா குட்டி, நீங்க கேட்டிருக்கிற क्वेश्चन எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆன்சர். நாளை क्वेश्चन வீடியோ வந்து क्वेश्चन வீடியோ போடுறோம் பாருங்க. அந்த வீடியோல வந்து என்ன क्वेश्चन கேட்டிருக்கோம் கேளுங்க தாராளமா. இல்ல இந்த கமெண்ட் கீழ அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. சவாலஞ்ச் வீடியோ போடலாமா இல்ல எந்த வீடியோ போடலாம் அப்படினு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்யுகா மகிலன். பை பை.